வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளியில் எம்இஸ் வெப்சைட்டில் சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயிலை நாம் எப்படி இன்புட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட், சிறப்பு தேவையுடைய குழந்தைகளினுடைய தகவல்களை எம்இஸ் வெப்சைட்டில் நாம் எப்படி டேட்டா என்ட்ரி பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். எம்இஸ் மெயின் பேஜில் இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் 8 digit இண்டிவிஜுவல் யூசர் ஐடி இருக்கும், அல்லது பிஆர்டிஸ்க்குன்னு இண்டிவிஜுவல் யூசர் ஐடி இருக்கும். அந்த 8 digit யூசர் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் மெயின் இன்டர்ஃபேஸில் லெஃப்ட் சைடு பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சிடபிள்யூஎஸ்என் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ கேம்ப் ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரீ கேம்ப் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சிடபிள்யூஎஸ்என்னுக்கு நேராக கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கேம்ப் ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக், எந்த ஸ்கூல், எந்த கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கிளாஸுங்கிற இடத்த உங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா கிளாஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். கிளாஸ் டீச்சருக்குரிய கிளாஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகாது, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா கிளாஸும் டிஸ்பிளே ஆகும். அதில் ஏதாவது ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு நாம் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் டேகிங் பயன்படுத்தி இந்த மாதிரி சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்டை டேக் பண்ணி வச்சுருப்போம். அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி சிடபிள்யூஎஸ்என் டேக்டுங்கிற இடத்துல எஸ்ன்னு இருக்கும். அந்த எஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் பட்டன் ப்ளூ கலரில் பென்சில் ஐக்கானோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பசங்களோட டேட்டாவை மட்டும் நம்ம ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள், ஆக்ஷன் பட்டன் ப்ளூ கலர் பென்சில் ஐக்கானோட ப்ளூ கலர் பாக்ஸில் ஒயிட் கலர் பென்சில் ஐக்கானோட ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டா ஃபீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து அந்த பையனோட சிடபிள்யூஎஸ்என் நேச்சரை பொறுத்து, அது பிளைண்ட்னஸ்ஸா, லோ விஷனா, அல்லது லேர்னிங் டிசபிலிட்டியா, அல்லது ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டியா, ஹியரிங் இம்பேர்மெண்ட் எதுவும் பிரச்சனையா, அதே போல் ஆர்த்தோபெட்டிக் இம்பேர்மெண்ட்டா, லோக்கோமோட்டர் டிசபிலிட்டியா, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியா, ஐடின்னு சொல்லுவாங்க இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியா, அல்லது எஸ்எல்டின்னு சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டியா, அல்லது செரிப்ரல் பால்சியா அப்படிங்கிற இது போன்ற அந்த பையன் எந்த சிடபிள்யூஎஸ்என் கேட்டகரியில் வரானோ அதை கிளிக் பண்ணி அதில் கேட்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணணும். இதில் இன்னும் என்ன நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா, ஆட்டிசம் இருக்குது, மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்குது, அதே போல் மென்டல் இல்னஸ், அடுத்து பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாலசீமியா, ஹீமோஃபிலியா, சிக்கில் செல் அனிமியா போன்ற மரபு வழி குறைபாடுனால உள்ள பாதிக்கப்பட்ட குழந்தையா போன்ற தகவல்கள். இதில் அந்த சிடபிள்யூஎஸ்எல்ல நிறைய கேட்டகரியில் எது நமக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணி ஃபீட் பண்ணும். ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில் கிளிக் பண்ணுறோம். இந்த பேசிக் டீட்டெயிலில் என்னென்ன டேட்டாலாம் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில்ட்ரனோட நேம் வந்து டிஃபால்ட்டாக வந்துடுது, நேம் டேட்டா பொறுத்து. ஏஜுங்கிற இடத்த ஏஜ் நம்ம ஃபீட் பண்ணணும். அடுத்து ஜெண்டர் டிஃபால்ட்டாக இருக்கும். அட்ரஸுங்கிற இடத்த அட்ரஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட் அல்லது கார்டியன் இருக்காங்களா அப்படிங்கிறத டேட்டா கொடுக்க போகிறோம். அடுத்து அந்த பையனோட அப்பா பேர், அப்பாவோட ஆதார் நம்பர், அப்பாவோட ஃபோன் நம்பர், அதே போல் அம்மா பேர், அம்மாவோட ஆதார் நம்பர், அம்மாவோட ஃபோன் நம்பர். அடுத்து அந்த சில்ட்ரனோட ஐடி கார்டு எதுவும் நேஷனல் ஐடி கார்டு இருந்தது அப்படின்னா அந்த ஐடி கார்டு நம்பர் ஃபீட் பண்ணணும். மற்றும் குழந்தையோட பிறப்பு சம்பந்தமான அவனுடைய ஆரம்பகால நடவடிக்கைகள் தொடர்பாக அவங்க தாய் தந்தையரிடம் நேரடியாக கேட்டு நாம் இதில் தகவல்களை ஃபீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் ஒவ்வொன்றா அவங்க அப்பா மற்றும் அம்மாட்ட தகவல்களை கேட்டு நாம் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். இதுபோல் ஒவ்வொரு தகவல்களும் அதில் ஃபீட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த சிடபிள்யூஎஸ்என்னோட கேட்டகரியை பொறுத்து நாம் தேவையான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஐடி அப்படின்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிங்கிறத சூஸ் பண்ணணும், அல்லது லோ விஷன் அப்படின்னா லோ விஷன் அப்படிங்கிற கேட்டகரியை லிங்கை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய குவஷனரியை நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சிடபிள்யூஎஸ்என்னோட டேட்டா என்ட்ரி ப்ராசஸ் ஓவர். ஓகே, மறுபடியும் பார்க்குறோம். மெயின் பேஜில் லாகின் பண்ணதுக்கப்புறம் சிடபிள்யூஎஸ்என்ங்கிற லிங்கை கிளிக் பண்ணோம்னா கீழே ப்ரீ கேம்ப் ஸ்க்ரீனிங் இருக்கும். அந்த ப்ரீ கேம்ப் ஸ்க்ரீனிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுபோல் நிறையா விசிபிள் ஆகும். அதில் பேசிக் டீட்டெயில் ஃபீட் பண்ணுறோம். அடுத்து அந்த சிடபிள்யூஎஸ்என்னோட ஸ்பெசிஃபிக் கேட்டகரியை பொறுத்து அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் ஃபீட் பண்ணுறோம்.
சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா என்ட்ரி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மீண்டும் சிடபிள்யூஎஸ்என் லிங்க்குக்கு போயிட்டு ப்ரீ கேம்ப் ஸ்க்ரீனிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் ஸ்கூல் வைஸ் கொடுத்து கிளாஸ் வைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டோட நேமுக்கு நேராக ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி இருந்தால் அந்த பையனோட டேட்டா நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஐடி நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி நேஷனல் ஐடிங்கிற இடத்த நம்பர் வந்திருக்கும், ஸ்டேட்டஸுங்கிற இடத்த கம்ப்ளீட்டட் அப்படின்னு க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்.